ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜீவா. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோங்க. கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இது கூட 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா அடிச்சுக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கிச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூடவே நான் 2 தக்காளி மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன தக்காளியாக அதை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடலாங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சுங்க. இது கூட நான் 1/2 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேங்க. அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து இந்த மாதிரி லேசாக நம்ம கீரல் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கீரல் போட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலந்து விட்டுருலாங்க. இப்போ மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா ஒட்டுற மாதிரி எல்லாம் கலந்து விட்டாச்சுங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா முட்டையில் இறங்கி வேகட்டுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. மூணு டீஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 3 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்புங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ இது கூட தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. தேங்காயோட பச்சை வாசனையில் போகணும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பச்சை வாசனையில் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து கொத்தமல்லி தலை தூவி நம்ம இதை இறக்கிடலாங்க. மல்லித்தலை தூவிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.